டாக்டர். இப்ப இந்த நம்ம இந்த சாலை பேர் மாற்றத்தை பார்க்கிறோம். குறிப்பா தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்கள் சாலைகள் தான் மட்டும் தான் மாத்திருக்காங்க, பெரியார், அண்ணா, காமராஜர். இப்ப இயல்பா ஒரு கேள்வி என்ன வருதுன்னாக்கா, ஆளுநர் மாளிகை எதிரில இருக்கிற சாலை பேர் வந்து எஸ்வி பட்டேல் சாலை. சோ இப்ப வந்து எஸ்வி பட்டேல் சாலையை இது மாதிரி மாத்துவாங்களா இவங்க? வணக்கம் டாக்டர். வணக்கம், நன்றி. நன்றி, மீண்டும் இணைஞ்சதுக்கு நன்றி. தேர்தல்லாம் ஒரு வழியா பரபரப்பா முடிஞ்சிடுது, 2 வாரம் ஆயிடுத்து. எல்லாரும் இன்னும் வாக்கு எண்ணிக்கை எப்ப நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் டாக்டர், நம்ம வந்து வரப்போற இன்னும் வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு வரப்போற புதிய அரசுக்கு இருக்கிற சவால்கள் எப்படி போக போகுதுன்ற சில ஹிண்ட்லாம் நம்ம கிடைக்க ஆரம்பிக்குது. ஆளுநர் அவர்கள் வந்து சில எந்த கல்லூரின்னு தெரியல, துணைவேந்தர்களை தன்னிச்சையா நியமிக்கிறாரு. அதுக்கப்புறம் திமுகல இருந்து எதிர்ப்பு தெரிவிச்சு அறிக்கை எல்லாம் விட்டாங்க, ஏன் நீங்க வெயிட் பண்ணக்கூடாது ஆட்சி அரசு ஆரம்பிக்க போகுதுன்ட்டு. சோ கிட்டத்தட்ட நம்ம வந்து பாண்டிச்சேரி ஸ்டைல், கிரண் பேடி ஸ்டைல் கவர்மெண்ட் தான், கவர்னன்ஸ் தான் இருக்க போது நம்ம எதிர்பார்க்கலாமா? எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? உங்க சர்க்கிள் ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கா? திமுக ஒருவேளை எதிர்பார்த்த மாதிரி, அதாவது கருத்து கணிப்புகள் பிரகாரம் அது வெற்றி பெற்று வந்து விட்டால், அதாவது இந்த வாக்கு எண்ணிக்கை நேர்மையாக நடந்து எதிர்பார்த்தது போல திமுக ஆட்சிக்கு வந்து விட்டால், ஒரு 3 மாசத்துக்கு மத்திய அரசிலிருந்து எந்த தொந்தரவும் இருக்காது. செயல்பட விடுவாங்க, அது வழக்கமாக நடக்கிறது. அதுக்கு பிறகுதான் அவங்க ஆரம்பிப்பாங்க. அது அதாவது அந்த 3 மாசம் எதுக்குன்னாக்கா, இந்த புது அரசு திமுக அரசு அமைந்தால் எந்த அளவுக்கு நம்ம சொல்ற பேச்ச கேட்டுக்கிட்டு இருப்பாங்கிறத அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க. அத அப்படியே பாத்துக்கிட்டு இருந்துட்டு ஒரு அளவுக்கு இவங்க வந்து அப்படியே ஒரு மோதல் போக்க கடைபிடிக்காம ஒரு நட்பு போக்க கடைபிடிக்கிற மாதிரி எல்லாம் இருந்தாக்கா அவங்க இணைஞ்சு கை கோத்துக்கிட்டு வர்ற மாதிரி போகும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இவங்க வந்து எதிர்த்துக்கிட்டு தான் வருவாங்க, அது மாதிரி எல்லாம் போவாங்க அப்படின்னாக்கா கிரண்பேடி மாதிரி தான் பண்ண ஆரம்பிப்பாங்க. கிரண்பேடி மாதிரி ஒரு ஆளை விட்டாக்க அந்த அந்த அம்மா தான் என்னென்ன பண்ணிச்சுக்கிறது எல்லாத்துக்குமே தெரியுமே, எதை பத்தி. ஆனா அந்த அம்மா ஏற்கனவே திகார் ஜெயில அந்த மாவை பத்தி 1000 கணக்கான கம்ப்ளைண்ட் வந்தது. அதுக்கப்புறம் அந்த அம்மா டெல்லி எலெக்ஷன்ல நின்னுச்சு, அட்ரஸ் இல்லாம தோத்துச்சு. அது வரலாம் அந்த அம்மாவை வந்து மீடியாக்கள் வந்து தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. உலகத்திலேயே கிரண்பேடி மாதிரியான ஒரு திறமைச்சாலி, கிரண்பேடி மாதிரி இருக்க வேண்டும் பெண்கள் அப்படி ஒரு லட்சியம் அங்கேயாவெல்லாம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 3 மாசம் அவங்க வந்து இன்டர்வல் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்குள்ளார ஸ்டாலினுக்கு சரியான அவருடைய ஆலோசகர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கிறது தெரியணும், என்ன மாதிரியான ஆட்களை அவர் வந்து தொடங்கி வச்சுக்க போறாங்கன்னு தெரியணும். அந்த பழைய பெருச்சாளிகள் தான் வந்து உட்காருவாங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு, அதெல்லாம் இருந்ததுன்னா பார்க்கணும் அவங்க எல்லாம் என்ன மாதிரி செய்யறாங்க, என்ன மாதிரி செயல்படுவாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் சில பெரிய தலைவர்கள் இருக்காங்க, அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் நமக்கு தெரியும், இவங்க இப்படித்தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம என்ன, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, சாதாரண எதிர்பார்ப்பு இல்லை. வெற்றி வந்து கருத்து கணிப்பு பிரகாரம் வந்ததுன்னா 200 சீட்டுக்கு பக்கமா வருங்கிறது தான் கருத்து கணிப்பினுடைய முடிவுகள். இப்போ அவங்களே சொல்றாங்க, அதிமுக நிறைய சொல்றது 200 சீட்டுக்கு மேல வருவாங்க அப்படிங்கிறது. அதாவது வாக்கு எண்ணிக்கை நேர்மையாக நடந்தா இவ்வளவு இந்த இதை மாத்திரம் நீங்க எப்பவுமே அடிக்கோட்டு வச்சுங்க. உண்மைதான், நீங்க வந்து பல பேட்டிகளை நீங்க சொல்லிருக்கீங்க. அது அது நடந்ததுன்னா 200 சீட்டுக்கு மேல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வந்ததுன்னா ஒரு முழு மெஜாரிட்டிக்கு தேவைக்கு மேல ஒரு மெஜாரிட்டி வந்ததுனாவே நம்மளுக்கு ஒரு மத மதப்போ ஒரு ஒரு திமுருவம் நமக்கு நம்ம அறியாமே ஒரு நம்ம ஆட்சிக்கு ஆசைப்பட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வரும்போது பல தவறுகள் நடக்க ஆரம்பிக்கும். இல்ல நீங்க அது ஒரு முக்கியமான அது ஒரு அந்த ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்க இன்னொரு பேட்டிலையும் சொல்லியிருந்தீங்க, அவ்வளவு பெரிய மெஜாரிட்டி ஒரு கட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. அது ஒரு நல்ல முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நீங்க பல பேட்டிகளில் சொல்லியிருக்கீங்க என்ன வந்து திமுகவோட ஆதரவாளர் சொல்றாங்க அப்படின்னு. ஆனா அப்படிப்பட்ட ஆதரவாளர் நீங்களே வந்து இந்த மாதிரி இவ்வளவு பெரிய மெஜாரிட்டி ஒரு கட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க, அது ஒரு நல்ல நல்ல ஒரு செய்தியா இருக்கு. அது பல பேட்டிகளை நான் பார்த்திருக்கேன். அதிகாரம் வந்து உங்களை வந்து ஊழல் செய்ய வைக்கும், முழு அதிகாரம் உங்களை முழுமுதையும் முழுதுமாக ஊழல் செய்வதையிலே வேலையாக இருக்க வைக்கும். அதுதான் வந்து அதாவது என்ன, அந்த வெற்றி வந்த உடனே ஒரு அசைக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். எண்ணம் வரும்போது யார பார்த்தாலும் ஒரு துக்கமா துச்சமாவும் ஒரு இவன் என்ன சொல்றதுங்கிற மாதிரி கேட்க கூடாத ஒரு மனப்பான்மை ஆட்டோமேட்டிக்கா வரும், யாருக்குமே வரும். அதுதான் நெப்போலியனை பத்தி சொல்லுவாங்க, அவன் வெற்றிகள் மேல வெற்றிகள் கூச்சிக்கிட்டு வந்த போது அவனை அசைக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லைங்கிற மாதிரி முடிவுக்கு நெப்போலியன் போயிட்டான். அவனை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது, எதுக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு.
அதுதான் ஒரு சென்டென்ஸ், ஃபேமஸ் சென்டென்ஸ் உண்டு. ஏபிள் வாஸ் ஐ ஹெர் ஐ சா எல்பா. அதை நீங்க திருப்பி எழுதி படிச்சீங்கன்னா திருப்பி அதே மாதிரி வரும். ஏபிள் வாஸ் ஐ ஹெர் ஐ சா எல்பா, அதாவது எல்பா தீவில் இருக்க அந்த சிறையை பார்க்கிற வரையில் என்னை யாருமே அசைக்க முடியாது என்றுதான் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் அப்படிங்கறதுதான் நெப்போலியனுடைய வாக்கியம். அதாவது எல்பா சிறையில் அவனை உள்ள தள்ளின போதுதான் அவனுக்கு தெரிஞ்சது, ஆஹா நம்மளே அடிச்சு தூக்கிடுவாங்க அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய வெற்றி ஒண்ணு வந்ததுன்னா அந்த ஆளுங்கட்சியா வர்ற திமுகவுக்கு அந்த இது வந்து ஓவரா போயிடக்கூடாது. அதுக்கப்புறம் தான் அவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். பெரிய வெற்றி கிடைக்கும் போது ஜாக்கிரதையா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா எதிர்பார்ப்புகள் அதிகம், எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும்போது நீங்க கொடுக்கறது அதுக்கு தகுந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி கொடுக்க வேண்டியிருக்கும். பல்வேறு வகையான வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறீங்க, அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமான்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு நம்ம ஒண்ணு சொல்லணும்னா 67 அண்ணா என்ன சொன்னாருன்னா ரூபாய்க்கு 3 மணி அரிசினார். அப்ப வந்து காங்கிரஸ் கேட்டுச்சு, அப்படி போட முடியுமா உன்னாலு கேட்டுச்சு. அது இருக்கு, அவனுக்கு அவ்வளவு உற்பத்தி இருக்கா, அதுக்கான பொருளாதாரம் இருக்குதாங்கிற கேள்வியெல்லாம் அவங்க வந்து அரசியல் ரீதியாக கேட்டாங்க, பொருளாதார ரீதியா கேட்டாங்க. அதுக்கு அண்ணா வந்து நான் நிச்சயம் நடத்துவேன்னாரு. ஆட்சியில வந்து உட்கார்ந்த போது தான் தெரிஞ்சது 3 படிங்கிறது நடக்கவே நடக்காதுங்கிற, எந்த காலத்துலயுமே முடியாதுன்னு தெரிய வந்தது. உடனே என்ன பண்ணாரு, அண்ணாவுக்கான வார்த்தை ஜாலங்கள் இருந்தது, 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம். 1 படி போட்டார், 1 ரூபாய்க்கு 1 படி போட்டார். ஆனா அந்த 1 படியே பெரிய விஷயம். அப்போ அந்த 1 படி கூட கிடைக்கல, அரிசியே கிடைக்காத ஒரு காலத்துல 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி போட்டதுங்கிறது ஒரு ஒரு அளவுக்கு சமாளிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா வரி இல்லா ஆட்சியை நடத்தணும்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. வரி இல்லாம எப்படி ஆட்சியை நடத்த முடியும், வரி போட்டுதான் ஆகணும். திமுக நம்பி ஓட்டு போட்டோம், வந்து உக்காந்த உடனே வரி போடுறான் பாருங்கிற பேர் வரக்கூடாதுங்கிறதாங்க. அண்ணா வேற வழி இல்லாம லாட்டரி சீட் ஆரம்பிச்சார். லாட்டரி சீட் ஆரம்பிச்ச உடனே லாட்டரி சீட்ல நல்ல பணம் வந்தது. அப்போ வந்து ராஜாஜிக்கு அண்ணாவுக்கும் அதுவரையில இருந்த உறவு பிரிய ஆரம்பிச்சது. பிரிய ஆரம்பிச்ச உடனே ராஜாஜி வந்து லாட்டரி சீட்டை வந்து அரசியலாக்குனார், மக்களை சூதாட வைக்கிறார்கள், வேலை செய்ய விடாமல் செய்கிறார்கள் அப்படிங்கிறத இது பண்ணாரு. அது நல்ல பெரிய பரபரப்பை உண்டாக்குச்சு. ஒரு கியூ நின்று வாங்குற அளவுக்கு வந்துச்சு. 1 ரூபாய்க்கு 1 லட்சம், 1 ரூபாய்க்கு 1 லட்சம். அது என்னன்னா அது எப்படி நடந்ததுன்னு தெரியாது. அந்த 1 லட்சம் ரூபாய் எப்ப யாருக்கெல்லாம் விழுந்ததுன்னா பொருட்கள வியாபாரம் பண்றவங்களுக்கு, பூ வைக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி அடுத்தட்டு மக்களுக்கு எல்லாம் அந்த 1 லட்சம் ரூபாய் விழுந்த போது அது பெரிய ஸ்கீமா பெருசா எடுத்துச்சு. அண்ணா வந்து ஒரு ஏறத்தான ஒரு பட்ஜெட் வரையிலும் வரி போடாம அவரால் ஆட்சி பண்ண முடிஞ்சது. இது மாதிரி பல சவால்களை வந்து அந்த சாமர்த்தியமா சமாளிக்க பார்த்தாங்களே ஒழிய நீண்ட கால திட்டங்களை அதுல அதை வச்சுட்டு வகுக்க முடியல. அதனால இந்த தடவை இந்த தேர்தல் அறிக்கையில நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. அந்த எதிர்பார்ப்புகள்லாம் வந்து அந்த எதிர்பார்ப்புகள்ல இருந்து ஒரு சின்ன ஸ்லிப் வந்தா கூட பிஜேபி அதை பயன்படுத்தும். அதான் இந்த தடவை சில சில நம்ம செய்திகளை பார்க்க முடியுது. ஏன்னா திமுகவே வந்து என்ன சமீபத்துல வந்த விளம்பரங்கள்ல வந்து நிலம் பிடுங்கப்பட்டது, அப்புறம் சில கெட்ட பேர்லாம் இருக்கு, அதை நம்ம இந்த ஆட்சியில வந்து சீர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு கேள்விப்படுறோம். அது மாதிரி இருந்தா நல்லது தான். நீங்க சொல்ற மாதிரி அதிக எண்ணிக்கை 20 MLAக்கள் வந்துட்டு வேற மாதிரி டைரக்ஷன்ல போயிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு இன்னும் அவ பேர் தான் கொண்டு போய் சேர்க்கும். அது மாதிரி ஆவாதுன்னு நம்ம நம்புவோம். இப்ப நீங்க இந்த நடவடிக்கைகள், ஆளுநரோட நடவடிக்கை நமக்கு தெரியும், துணைவேந்தர் தன்னிச்சையா நியமிக்கிறாரு அரசுக்கு வெயிட் பண்ணாம, திடீர்னு வந்து தேர்தல் முடிஞ்ச உடனே பேர்கள்லாம் மாற்றாங்க, பெரியார் சிலை மாற்றாங்க, அண்ணா சிலை, காமராஜ் சிலை, இதெல்லாம் ஒரு சிக்னல் கொடுக்குதா திமுகவுக்கு? இல்ல வந்து நீங்க எங்க கூட வந்து சுமூகமா போகணும், இல்லைன்னா நாங்க வந்து இதை இந்த மாதிரிதான் நடவடிக்கை, எங்களுடைய கவர்னன்ஸ் இப்படித்தான் இருக்குன்ற சிக்னல் உங்களுக்கு தெரியுதா? எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க புது ஆட்சி அமையும் போது? இதெல்லாம் எதிர்பார்க்கணும். ஏன்னா 67 ஆட்சிக்கு வந்த போது தமிழ் வந்து சிறப்பான இடத்தை படிக்கும், தமிழுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்போம்னு அண்ணா சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, அப்போ வந்து இப்போ எல்லாத்துலயுமே இங்கிலீஷ் தான் இருக்கும் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல. அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணாருன்னா அந்த போலீஸ் வேன்ல எல்லாம் காவல்துறைன்னு எழுதினார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் காவல் நிலையங்கள்னு பேர் வச்சாரு. அதுல வந்து அதை வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு, அதை கேவலப்படுத்துறது முறையில சில அதிகாரிகள் வழக்கமா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த அதிகாரிகள் காவல்துறை, அதாவது செந்தமிழ் எழுதலாம் காவற்றுறை, அந்த இலக்கண ரீதியா போட்டு காவற்றுறை அப்படின்னு போட்டாங்க. அது மாதிரிலாம் அவங்களுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க. அந்த இந்த மாதிரி அதிகார வர்க்கம் உங்களை வந்து அவ்வளவு சுலபத்துல ஆள விட்டுறாது, உங்களை எந்த ஸ்லிப்லயாவது உங்களை மாட்டி. ஏன்னா இப்போ 10 வருஷமா அதிமுக ஆட்சியில நியமிக்கப்பட்டவர்கள் தான் இப்ப வந்து அதிகாரத்துல உட்கார்ந்துருக்காங்க. இவங்க எல்லாம் ஆட்சி மாற்றம் வரும்போது
எங்கங்க எல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து உங்களை வந்து காலம் வர்றதுக்கு அவங்க பாத்துக்கிட்ட அதிகார வர்க்கத்தை வந்து நீங்க எச்சரிக்கையா வச்சுக்கலன்னா கவுத்து உங்களை கொண்டு போய் சீல் வச்சு மூடிடுவாங்க. அதனால அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. அதுக்குதான் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க கிராண்ட் வெஸ்டர்ன் ரோடு அப்படின்னு பேர் மாத்தி எல்லாம் பண்ணிருக்காங்க. அது வந்து இப்ப உடனே போராட்டம் தொடரணும்னு இது பண்ணிட்டாங்க. நாங்க அது எந்த அளவு வரும் தெரியல. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்ல செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆயிரத்தி ₹1,500 பெண்கள் ₹1,000 கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த இம்ப்ளிமெண்ட் ஆகுறதுல நிறைய தவறுகளை அதிகாரிகள் பண்ணுவாங்க. அதுல வந்து எவ்வளவு குளறுபடி உண்டாக்கி செய்தித்தாள்கள் அது ஒரு பெரிய தலைப்பு செய்தியா வர்ற மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ₹1,000 திட்டம் தோல்வி, ₹1,000 திட்டத்தில் பல பெண்களுக்கு ஏமாற்றம், தாய்மார்கள் வந்து கடன் கிடைக்கவில்லை, இந்த மாதிரியான செய்திகளை இப்ப உருவாக்கிக்கிட்டு இருப்பாங்க. ஊடகங்களை வச்சுதான் அவங்க இந்த அதிகாரிகள் விளையாடிட்டே இருப்பாங்க. நிறைய அச்சு ஊடகங்கள் பொதுவா வந்து திமுகவுக்கு திராவிட இயக்கத்துக்கு எதிர்ப்பானவைகள் தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் மின்னணு ஊடகங்கள் தான் வந்து திராவிட இயக்கத்துக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இது இருக்குதே ஒழிய அச்சு ஊடகங்கள்ல வந்து 75% வந்து திராவிட இயக்கத்துக்கு எதிரானவைகள் தான். அவங்க வந்து எந்த சந்தர்ப்பம் கிடைச்சாலும் எவ்வளவு கவலைப்படுத்த முடியும் அவ்வளவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதையெல்லாம் வந்து எதிர்பார்த்தாங்கணும். இதுல வந்து கவர்னருடைய செயல் வந்து இப்பவே பாக்கணும். இப்ப பாருங்க, இந்த சூரப்பாங்கிற ஆளு வீட்டை காலி பண்ண மாட்டேங்கிறாரு, அவர் பாட்டுக்கு ஏதோ நடத்திக்கிட்டு என்ன டெல்லியில அவங்கதான் இருக்காங்க. கேத்தானிக்கு மாறி இருக்க மாறலாமே ஒழிய டெல்லியில அவங்கதான் இருக்காங்க. அவர் எல்லாம் சொன்னாரு வேற ஏதாவது புது ரோல் ஏதாவது எதிர்பார்க்கிறாரா என்னன்னு தெரியல, புது பொறுப்பு ஏதாவது தமிழ்நாட்டுல இல்ல இப்ப வந்து. ஆமா, இந்த சூரப்பாவோட பேச்சு வரும்போது நம்ம கேள்விப்பட்டோம். அதாவது அவர் வந்து வீட்டை காலி பண்ற முடியாதுன்னு சொல்றாரு. அவருக்கு எதிராக விசாரிக்க ஐ திங்க் கலையரசன் ஆணையம் அமைச்சது கூட செல்லாது, என்ன நான் பதவி விலகிட்டேன் அப்படின்றாரு. இப்ப இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இன்னமும் அவங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறாங்க, நம்மள எதுவும் யாரும் செய்ய முடியாது, நம்ம இன்னும் இங்கே இருக்கலாம் அப்படின்னு. பன்வாரிலாலுங்கிற பேர்ல கிரண்பேடி வந்திருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. கிரண்பேடி ஏற்கனவே தமிழ்நாடு. அது ஏதோ சரி 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 ஓகே 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 டாக்டர் டாக்டர் அப்புறம் அடுத்த இது வந்து வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல நடக்கிற செய்திகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு ஏதாவது இன்புட்ஸ் வந்திருக்கா? என்ன குறிப்பிட்ட தொகுதிகள் சொல்றாங்க, அமைச்சர்கள் இருக்கிற தொகுதிகள் எல்லாம் இந்த மாதிரி மொபைல் டாய்லெட் வருது, ஆளுங்கெல்லாம் சில பேர் போனு இந்த ஏதோ கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஆளுங்கெல்லாம் உள்ள வராங்க அப்படின்னு. இது எந்த அளவுக்கு ஆபத்தானவை ஏதாவது? ஏன்னா திமுகவும் வந்து இது கொடுத்துருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்ல. எப்படி இருக்குது எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறது ஒண்ணுதான், கொடுக்காம இருக்கிறது ஒண்ணுதான். அவங்க என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரியும். அவங்க அதான் சொல்றேன்னுங்களே, எல்லா ஊர்லயும் பண்றது ஜெயிச்சிட்டு யார் வந்தா என்ன, நான் அமௌண்ட் கொடுத்தா அவங்களை வேலைக்கு வாங்கி, அது மாதிரிதான் கோவா மணிப்பூர் கர்நாடகா எல்லா இடத்துலயும் வேலைக்கு வாங்கி இது பண்றாங்க. டெக்னிக்கா அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிற வரலாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா ஓட்டு எண்ணிக்கையில மாத்திரம் தட்டிக்கிட்டு வர்றது பெருசு இல்ல. அந்த எண்ணிக்கை சரியா இருந்தாலும் எண்ணிக்கை சரியா இருக்குங்கிற தேர்தல் கமிஷன் தானே அறிவிக்கணும். அதெல்லாம் செய்வாங்களாங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா தர்ஷனுக்கே பேரு கிருஷ்ணன் செய்யாத தூதுவாதம் இல்லவே இல்லை. நீங்க மகாபாரதத்துல எடுத்து பாத்தீங்கன்னா துரியோதனை கொண்ட விதம் இருக்குது பாருங்க. துரியோதனம் பீமா அடிக்கிறதுக்கு பயப்படுறான், அது மாதிரி தப்பு அது மாதிரி செய்ய கூடாதுங்கிறான். கிருஷ்ணன் தானே பக்கத்துல இருந்து அதெல்லாம் யுத்தத்துல பாக்காத அடி, நீ ரூல் பாக்காதன்னு சொன்னது கிருஷ்ணன் தானே. அந்த கிருஷ்ண பரமாத்மாவை தான் நம்ம ஆர்எஸ்எஸ் பாக்குறோம், அது கடவுள். இதையே சகுனி பண்ணியிருந்தா கதை வேற, கிருஷ்ணன் பண்ணும்போது அது நியாயம். அதுதான் சகுனியும் கிருஷ்ணனும் ஒரே மாதிரி ஆட்கள் தான். சகுனியை வில்லன் ஆக்குனாங்க, கிருஷ்ணனை ஹீரோ ஆக்குனாங்க, ஏன்னா அவன் ஜெயிச்சிட்டான். ஆனா என்னாச்சு கடைசி முடிவு, கடைசியில பாத்தீங்கன்னா அதுலதான் மகாபாரத நான் ரொம்ப லைக் பண்றது. கண்ணன் வந்து பரிதாபகரமா தான் சாவதான், ஒரு மகனோட காது நினைச்சுக்கிட்டு அடிக்கிற செத்து சர்வசாதாரணமா முடிஞ்சு போயிடுது. அதுதான் அந்த கதையில நான் பாக்குற ஒரு இது. அதத்தான் இந்துத்துவக்காரர்கள் நம்ம சொல்லணும். நீ சொல்ற பெரிய மகாத்மா கிருஷ்ணன் வந்து என்னென்னவோ எதையோ எதோ வித்தைகள்லாம் பண்ண அப்படி, மாயாஜால வித்தைகள்லாம் பண்ண அப்படி, அவருடைய மரணம் எவ்வளவு எளிமையா முடிஞ்சு போச்சு பாத்தீங்கல்ல. அதைத்தான் அந்த ஆர்எஸ்எஸ் காரர்கள் தெரிஞ்சுக்கணும், எலெக்ஷன் கமிஷன் தெரிஞ்சுக்கணும், அதிகாரிகள் தெரிஞ்சுக்கணும், ஊடகங்கள் புரிஞ்சுக்கணும், நானும் புரிஞ்சுக்கணும், எல்லாரும் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா டாக்டர். இப்ப இந்த நம்ம இந்த சாலை பேர் மாற்றத்தை பாக்குறோம். குறிப்பா தமிழ்நாடு சேர்ந்த தலைவர்கள் சாலைகள் தான் மட்டும் தான் மாத்திருக்காங்க, பெரியார், அண்ணா, காமராஜர். இப்ப இயல்பா ஒரு கேள்வி என்ன வருதுன்னாக்கா, ஆளுநர் மாளிகை எதிரில இருக்கிற சாலை பேர் வந்து எஸ்வி பட்டேல் சாலை. சோ இப்ப வந்து எஸ்வி பட்டேல் சாலையை இது மாதிரி மாத்துவாங்களா இவங்க? இது வந்து இன்னொன்னு இந்த கேள்வி ஏன் வருதுனாக்கா, ஆமா சொல்லுங்க. ஏன்னா சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எம்ஜி ராமச்சந்திரன், புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் ஸ்டேஷன் பேர் வச்சுக்கிறாங்க, எவனுக்கு தெரியாது.
இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பெரிய கோட்டை எடுத்துட்டு எழுதி வச்சிருக்காங்க. அதே மாத்திர தெரியுது. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போய் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு டிக்கெட் கொடுங்கன்னா கேட்பாங்க. சென்ட்ரல் ஸ்டேஷன் மெட்ராஸுக்கு டிக்கெட் கொடுந்தா கேட்பாங்க. சென்ட்ரல் ஸ்டேஷன் கூட தெரியாது. ரெண்டு ஸ்டேஷன் இருக்கிறதுனால எக்மோருக்கு எந்த ஸ்டேஷன் எந்த ட்ரெயின்ல போறீங்க அப்படின்னு ட்ரெயின் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டேஷன் பேரை இருக்க ஒழிய நம்ம ஊர் பேரை சொன்னிங்க நம்ம டிக்கெட் கேட்போம். மெட்ராஸுக்கு டிக்கெட் கொடு, சென்னைக்கு டிக்கெட் கொடு, விருத்தாச்சலத்துக்கு டிக்கெட் கொடு, கன்னியாகுமரி டிக்கெட் கொடு, அப்படித்தான் நம்ம கேட்போமே ஒழிய அந்த நீங்க மார்ஷல் நேசமணி கன்னியாகுமரிக்கு டிக்கெட் கொடுன்னு நம்ம கேட்க மாட்டோம். அதெல்லாம் வந்து வளமையா வந்து பெயர்கள் இருக்குது. இதனால வந்து இந்த சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு இப்படி பேர் மாத்தினது இப்ப நான் சொன்னதுனாலதான் எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி அந்த மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒரு கம்பெனி பேரு, அந்த கம்பெனிக்காரன் வந்து தத்தெடுத்துக்கிட்டு இருக்கான், அந்த பேரை வச்சு விட்டுருக்காங்க. அந்த பேரை வச்சிருக்காங்க, அந்த பேர்ல யார் வந்து இறங்க போறா? டிஎம்எஸ் ஸ்டேஷனுக்கு டிக்கெட் கொடுத்துதான் கேட்பாங்களே ஒழிய அந்த அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி பேரை சொல்லி அந்த ஸ்டேஷனுக்கு கூட அவனும் கேட்க மாட்டான். அந்த ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு டிக்கெட் கொடுக்கணுக்கே தெரியாது. அதெல்லாம் இருக்குது. அதனால இதெல்லாம் வந்து பூந்தமல்லி நெடுஞ்சாலைங்கிற பேர்ல தான் அந்த சாலையெல்லாம் இருக்கு. இன்னும் கூட நம்ம பெரியார் இவர நெடுஞ்சாலைன்னு வச்சா கூட பூந்தமல்லி ரோட்ல தான் இருக்குது அப்படிங்கறதுதான் இன்னைக்கும் நம்ம பேசுறோம். அதே மாதிரி அண்ணா சாலைன்னு சொன்னா கூட மவுண்ட் ரோடு அப்படிங்கிற பேர்ல தான் அது இன்னும் வழங்கிட்டு இருக்குது. பீச்சுன்னு தான் சொல்லிட்டு இருக்கும்போது காமராஜர் சாலைன்னு யாரும் சொல்றது இல்லை. ஆனா ஒரு தபால் அஞ்சலகத்துல இதெல்லாம் நீங்க இது பண்ணும்போது நீங்க அந்த பேர் தான் எழுதணும். மெரினா பீச்சு எழுத முடியாது, அந்த பேர்ல இல்லாது. காமராஜர் சாலை அதே மாதிரிதான், இது அண்ணா சாலை அப்படிதான் போடணும். இப்ப வந்து ரொம்ப நாள் வந்து ஒரு தினசரி பத்திரிகை தன்னுடைய விலாசத்தை வந்து முகவரிய அண்ணா சாலைன்னா போடாம மவுண்ட் ரோட்லயே போட்டுக்கிட்டு வந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களும் மாத்திக்கிட்டாங்க. இப்ப எல்லா இடத்துலயுமே வந்து அண்ணா சாலைங்கிற பேர்ல தான் இயற்கை. இன்னைக்கு ஓரளவுக்கு யங்ஸ்டர்ஸுக்கு வந்து அண்ணா சாலைங்கிற பேர் தெரியும், அந்த பேர் எல்லாம் பழகிறது. இப்ப என்ன மாதிரி இங்கே வளர்ந்துகிட்டு ரொம்ப வருஷமா இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் அது மவுண்ட் ரோடு தான். எங்க மாதிரி வயசானவங்களும் போயிட்டோம்னா அது அந்த பேருக்கு வந்துடும். அதனால அது ரெண்டாவது நீங்க டெல்லியில பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கூட ரஃபி அகமத் கித்வாய் மார்க், பகதூர் ஷா ஜஃபர் மார்க் இப்படிதான் இருக்கும் பேரெல்லாம். ஒரு ரோடு கூட எந்த இடத்துக்கு போகுது எந்த இடத்துக்கு வருதுன்னு தலைவர்கள் பேர் தான் வச்சிருக்காங்க. காமராஜர் பேர்ல ஒரு ரோடு இருக்கு, ராஜாஜி பேர்ல ஒரு ரோடு இருக்குது. தமிழர்கள் பேரே வைக்க மாட்டாங்க இப்போ அங்கெல்லாம், அந்த பேரே கிடையாது. இங்கதான் குஜராத்ல போனீங்கன்னா நீங்க தமிழ்ல ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. குஜராத் மாநிலத்துல தமிழ்னா என்னன்னு கூட எவனுக்கு தெரியாது. இங்க வந்து வல்லபாய் பட்டேல் ரோடு பேர். ஆனா அதெல்லாம் வச்சு அது வந்து கலைஞர் தான் வச்சாரு. வந்து அதெல்லாம் வந்து திராவிட அதே. இப்ப வந்து நமக்கு வந்து பேர் வைக்கிறதுல பத்தி ஒன்னும் ஆட்சேபம் இல்லை. ஏன்னா இப்ப இங்க மட்டும் இல்ல, புதுவையிலயும் இப்படிதான். புதுவையிலயும் பிரதான சாலைகள் பேர்லாம் பாத்தீங்கன்னா நேரு சாலை, காந்தி சாலை அப்படின்னு தான் இருக்கும். அப்ப இதுக்கு காலங்காலமா இருந்துட்டு வந்த பேரை வந்து இப்பவே மாத்துறாங்கன்றது ஒரு புது அரசுக்கான சிக்னல் மாதிரி தான் தெரியுது. இன்னும் எப்படி எல்லாம் வந்து பிரச்சனைகள் கிளப்ப போறாங்க அப்படின்னு. இதெல்லாம் சின்ன சின்ன ஊசி குத்தல்கள், பின் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் அந்த அந்த படுக்கையில முள்ள வச்சு பாக்குற கதை இதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் சமாளிக்கணும். இதெல்லாம் பெரிய இஷ்யூ இல்லை. இது ஏதோ சில விஷயங்களை டைவர்ட் பண்றதுக்காக இதை கொண்டு வர்றாங்களோங்கிறது கூட ஒரு கரெக்ட். அதுதான் அந்த பாயிண்ட் தான் நான் கேட்போம்னு நினைச்சிருந்தேன். ஏன்னா வந்து இப்ப இந்த மாதிரி திடீர்னு இப்ப தேர்தல் முடிஞ்சவனே இதெல்லாம் கொண்டு வர்றது எதை டைவர்ட் பண்ண விரும்புறாங்க? எலெக்ஷன் கவுண்டிங் ஏதாவது நடக்கிறத டைவர்ட் பண்ண விரும்புறாங்களான்றது ஒரு கேள்வி எல்லாம் சமூக ஊடகங்கள்ல இருக்கு. இது வந்து இட்ஸ் அ மில்லியன் டாலர் க்வெஸ்சன். இது ரைட்டாகவும் இருக்கலாம், என்ன பதில் சொன்னாலும் ரைட்டாக இருக்கலாம், பதில் எல்லா பதிலும் இதுக்கு வந்து சரியான பதில் சொல்ல பண்றாங்களோ. இந்த மாதிரியான சின்ன சில்லற சில்லற தொந்தரவுகளையெல்லாம் கொடுத்து மக்கள் மனதை திருப்புறாங்களோ அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வரக்கூடிய சந்தேகங்கள். அது என்னங்கிறது வந்து அரசியல 24 மணி நேரம் ஊறி போயிருக்கிற சிலவர்கள் பார்க்கணும். வரப்போற ஆட்சியில வரப்போவர்கள் இதையெல்லாம் கவனமா பார்த்துக்கணும். எந்த நேரத்துல பதவியேற்பெல்லாம் எடுத்துக்கலாம், எந்த பங்களால முடியாத எண்ணத்துல இருக்கிறத விட என்னென்ன பொறுப்புகள் வரப்போகுது, என்னென்ன விஷயத்துல நம்ம மாட்ட போறோம், என்னென்ன விஷயங்களை நம்ம திங்க் பண்ணணும், என்னென்ன எதிர்காலத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறதெல்லாம் அதை திங்க் பண்ணணும். எப்படி அதிகாரம் பண்ணிட்டு போகலாம், எப்படி கார் ஏறிட்டு போகலாம், எப்படி பிஏ வச்சுட்டு போகலாம், இந்த கற்பனையில இருந்துக்கிட்டாங்கன்னா எதிர்காலம் அப்படி இருக்காது. அமைச்சர்களா வரப்போறவங்களுக்கு இப்ப நம்ம சொல்லி வைக்கிறோம், அவ்வளவு சுலபமா இருக்காது. பழனிசாமி தான் கடைசியா சந்தோஷமா இருந்த முதலமைச்சரா இருக்க முடியும். இனிமே அந்த மாதிரி. சரி சரி சரி. ஆமா, இப்போ மேபி இந்த புதிய அரசுக்கு கொரோனா இரண்டாவது அலையே பெரிய ஒரு மேனேஜ் பண்ண வேண்டிய பெரிய வேலையா இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம் எப்படி ஆகுதுன்னு. நன்றி டாக்டர். இந்த தேர்தல் இன்னும் ரெண்டு வாரத்துல எண்ணிக்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, புதிய அரசு யார் அமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப நன்றி டாக்டர். வணக்கம். நன்றி.